இந்த உண்டியல எப்படியாவது மறைச்சு வைக்கணும், இல்லைன்னா இந்த எரிக்கா கண்டிப்பா இதை எடுத்துருவா. எங்க வைக்கிறது? பெசாம அந்த ஜாடிக்கு பின்னாடி ஒளிச்சு வைப்பாமா. வேணாம், கண்டுபிடிச்சிருவாப்பா. இந்த சைடு வேணாம், அந்த பக்கம் போ. கரெக்ட், பெசாம இந்த சோஃபா பின்னாடி வச்சிருவோம். ஐயோ, இங்க கூட அடிக்கடி வந்து விளையாடுவா, ஏதாவது பண்ணுவா, இதுக்கு அதுக்கு குதிப்பா வேற. கண்டிப்பா அப்படி குதிக்கும் போது பாத்துருவான்னு நினைக்கிறேன். சரி, வேற இடம் பார்ப்போம். சூப்பர், இந்த தொட்டிக்கு கீழே இருக்க இந்த சின்ன கபோர்ட்ல ஒளிச்சு வைப்போம். அவளுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. வெரி குட்டினா, இங்கே தொட்டி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவள் இதை கவனிக்கவே மாட்டாள். இதுதான் நல்ல சூப்பர் பிளேஸ், இங்கேயே ஒழிச்சு வச்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரம் ஒழிச்சு வைட்டினா வந்துடப்பறா உன் தங்கச்சி. அப்பா அடா, எப்படியோ ஒரு வழியாக ஒழிச்சு வச்சாச்சு. இனிமேல் நம்ம வேலையை நம்ம நிம்மதியாக பார்ப்போம்ப்பா. அடக்கடவுளே, என் அக்கா என்ன இவ்வளோ லூஸாக இருக்காளே, போயும் போய் இந்த இடத்துலையே ஒழிச்சு வைக்கிறா. இது ரொம்ப ஈஸியான பிளேஸ் ஆச்சு. சரி சரி, உனக்கு தெரிஞ்சதா அவ்வளோதான். நீ அப்படி போனதும் உன்னோட உண்டியிலேருந்து 100 ரூபாய் எடுக்கிறது மட்டும் நிச்சயம், பார்த்துட்டே. ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கே. ஐயோ, பார்த்துட போறா, போய் ஒளிஞ்சிட்டா எரிக்கா. என்னது, யாரும் பேசுற மாதிரி இருந்துச்சு. என்னவோ, சரி நம்ம பிரம்மா போல இருக்கு, அவ வந்துட போறான்ற நினைப்பிலேயே ஒளிச்சு வச்சுதால நமக்கு அப்படியே தோணுது போல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். உண்டியல பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு இருந்த சந்தோஷத்துல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே போறியா? அந்த வர இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? டீனாக்காவோட உண்டியல இருந்து 100 ரூபாய் எடுத்துட்டு அது உடஞ்சிச்சுன்னு சொல்லி பிராங்க் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஐயா, உண்டியல எடுத்தாச்சு. சீக்கிரம் எடு எரிக்கா, டீனா வந்துட போறா. என்னையா உண்டியல கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்ன, பாத்தியா எப்படி எடுத்தேன். என்ன பண்ணுவேன், என்ன சொல்றது, என்ன சத்தம் அது? அச்சோ, டீனா வர மாதிரி இருக்கே, இங்கிருந்து ஓடிடுவோம். என்ன இது, கால் எது குத்திச்சு? என்னோட உண்டியல் எப்படி ஒடிஞ்சிச்சு? நான் பத்திரமா தானே ஒளிச்சு வச்சேன். கடவுளே, நான் பத்திரமா தானே ஒளிச்சு வச்சுட்டு போனேன். எரிக்கா தான் ஏதோ பண்ணிருப்பா. ஏய் எரிக்கா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், இப்படி உடைச்சிட்டியே, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏண்டி, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு ஏதாவது கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆமா, என்னது இது, ஏன் உண்டியல் உடஞ்சு கிடக்கு? அச்சோ, என்னடி பண்ணி வச்சிருக்க? சும்மா என்ன திட்டாதீங்கம்மா, நான் தான் உடைச்சு, நீங்க பாத்தீங்களா? உடைச்சிட்டு யார் தெரியுமா? உங்க செல்ல பொண்ணு எரிக்காதாம்மா, செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கா. நீங்க வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க. என்னடி சொல்ற, அவ டிவி தான் பார்த்துட்டு இருக்கா, அவ தான் உடைச்சா, நீ எப்படி சொல்ற? அம்மா, அவ தான் உடைச்சான்னு சொல்ற, சும்மா என்னம்மா நீங்க, வந்து கேளுங்கம்மா. அப்படியா, சரி வா, நான் அவளை கேக்குறேன். ஆமா, வந்து முதல்ல கேளுங்க. அஷியோ, அக்காவும் அம்மாவும் வராங்க போல இருக்கு. எரிக்கா, எதுவும் வாய் திறந்து சொல்லிடாதடி, அடிச்சு கூட கேட்பாங்க, வாய் திறந்துடாத. பாத்தியாமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி டிவி பாத்துட்டு இருக்கா பாருங்க. சரி வா வா, போய் கேப்போம். எரிக்கா, அக்காவோட உண்டியலு உடஞ்சிருக்குமா, நீ தானே தெரியாம உடைச்ச? மம்மி, நான் இல்ல மம்மி, நான் டிவி பாத்துட்டு இருக்கேன் மம்மி, நான் அதை பார்க்கவே இல்ல மம்மி. மா, என்னம்மா இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா அதிட்டு கேளுங்கம்மா, அப்ப எப்படி உண்மையை சொல்லுவா? எரிக்கா, அக்காவோட உண்டியல்ல பாவல அக்கா, உடைச்சிட்டுனா உடைச்சேன்னு சொல்லுமா, பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல மாட்டோம், வேற உண்டியல் கூட வாங்கிக்கலாம், சரியா? மம்மி, நான் உடைக்கல மம்மி, நீங்க தான் பாத்தீங்கல்ல, நான் டிவி தானே பாத்துட்டு இருக்கேன். ஏய், என்ன சும்மா மம்மி அம்மின்னு, நீ தான் உடைச்சேன்னு எனக்கு தெரியும், நீ தானே சொல்லிட்டு இருந்த என் உண்டியல் எடுக்க போறேன்ட்டுன்னு. சரி விட்டுட்டீனா, உன் தங்கச்சி தானே, சரி அவளே அப்படியே பண்ணியிருந்தா கூட தெரியாம பண்ணியிருந்திருப்பா. விட்டுட்டீனா, நான் உனக்கு அம்மா வேற உண்டியல் வாங்கி தரேன். அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச உண்டியல்மா அது, நான் ரொம்ப நல்லா வச்சிட்டு இருக்கம்மா. அம்மா, நீங்க உங்க பொண்ணுக்கே சப்போர்ட் பண்றீங்கம்மா, எனக்காக நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. இனிமே என்கிட்ட யாரும் பேசாதீங்க, என் உண்டியலை பத்தி உங்களுக்கு யாருக்குமே அக்கறை இல்லை, இனிமே என்கிட்ட யாரும் பேசாதீங்க, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். ஐயோ கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே இந்த பிள்ளைங்கிட்ட. பாரு எரிக்கா, அக்கா பாரு எவ்வளவு சோகமா போறா, அவ ஆசையா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிட்டு இருந்தா, நீ தெரியாமல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, போய் சாரி கேட்டுடு, உண்மையை சொல்லிடு, சரியா? சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. மம்மி, நான் அதை வேணுன்ட்டுமே செய்யல மம்மி. சரி எரிக்கா, தெரியாமல் தான் பண்ணிட்டல, சரி விடு, நீ போய் சொல்லு, அக்கா உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டா, சரியா?
சரி. நான் உன்னை இதை தெரிஞ்சே செய்யல, தெரியாம தான் என் கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணட்டும், அக்கா வேற அழுதுகிட்டே போயிருக்கா. பேசாம நம்ம போய் உண்மையை சொல்லி சாரி கேட்டுடுவோம் அம்மா சொன்ன மாதிரி. ஆசி ஆசையா வச்சிருந்த உண்டிய இப்படி உடஞ்சிருச்சே, எதுக்கு இங்க வந்த? அதை என் உண்டியில உடைச்சிட்டல சந்தோஷம் தானே, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? டீனா அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம், உன் வேலையை மட்டும் பாருப்போ. டீனா அந்த மாதிரி பேசாத டீனா, நான் ஒண்ணும் வேணட்டுமே பண்ணல, உண்டியில இருந்து 100 ரூபாய் மட்டும் தான் எடுத்தேன், ஆனா அது கை தவறி கீழே விழுந்துச்சு டீனா. அப்ப நீ தானே செஞ்சாத? இல்ல டீனா, நான் வேணட்டுமே செய்யல டீனா, நான் எடுத்தேன், 100 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு அப்படியே வச்சிடலாம், உன்கிட்ட சும்மா உடஞ்சிச்சின்னு பிராங்க் பண்ணலான்னு பார்த்தேன் டீனா, ஆனா நிஜமாவே கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிச்சு. அப்ப அங்கேயே அம்மா கேட்கும் போது சொல்லியிருக்கணும்ல, ஏன் உண்மையை மறைச்ச? அம்மா திட்ட போறாங்கன்னு தான் நான் சொல்லல. நீ வேணா என் உண்டியில எடுத்துக்க சரியா, இல்லனா நீ உன்னோட பைசாவை எல்லாம் என்னோட உண்டியில சேர்த்து போட்டுக்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ப்ளீஸ் டீனா, சாரி டீனா, தெரியாம பண்ணிட்டேன் டீனா, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் டீனா, சாரி டீனா. சரி எரிக்கா, அழாத விடு, சரி விடு, பரவாயில்ல உண்டியல் தானே, இருக்கட்டும், நான் வேற வாங்கிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி அழாதம்மா ப்ளீஸ். நான் வேணட்டுமே பண்ணல டீனா, தெரியாம நடந்துச்சு டீனா, இனிமே பண்ண மாட்டேன், சாரிண்ணே. சரி சரி சரி, வா அழாத, வா அக்கா கிட்ட வா. சரி விடு, கண்ணை தொடச்சுக்க அழாத, என்னோட செல்ல தங்கச்சி ஆயிட்ட, என்ன பண்றது, எல்லாத்தையும் போட்டு தான் ஆகணும். சரி தேங்க்ஸ் டீனா. சரி நம்ம போய் சாப்பிடுவோமா, ரொம்ப பசிக்குது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பசிக்குதா? சரி வா போய் சாப்பிடுவோம், எனக்கும் பசிக்குது. அப்பாடா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. அம்மாடி ஐயோ, நம்மளால முடியலம்மா. சரி ரெண்டு பேரும் சாப்பிட வரீங்களா? சரி வாங்க வாங்க. நம்மளும் கூட சேர்ந்து அப்படியே நடிக்க வேண்டியதான்.